ஹலோ ஃப்ரெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல்ஃபி ஸ்டிக். நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், ஸோ அதுக்கு நம்மளே ஷூட் பண்ணணும்னு நினைப்பேங்க. பட் கேமரா ஷேக்கிங் அதிகமாக வரும், ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வராமல் அந்த கேமரா ஷேக்கிங்லாம் இல்லாமல் நம்மளே வீடியோ ஷூட் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் இருக்குது, காஸ்ட்லியாக இல்லை, ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்லேயே இருக்குது. ஓகே, நம்ம அப்போ அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, யூடியூபர்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். குறைந்த பட்ஜெட்டில் இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு, ஸோ நான் இதை பை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஓகே, இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. பேக்கேஜ் நல்லா தான் இருக்குது. ஓகே, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நார்மலாகவே இதோட லென்த்து கரெக்டாக ஒரு முழம் வருது. இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். இதில் இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டெப்பு, டூ ஸ்டெப்பு, இது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இது வரைக்குமே நம்ம வந்து இது எப்படி இது பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சில செல்ஃபி ஸ்டிக்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராது, நார்மலாக இப்படி இப்படி பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைக்கும். இப்போ நான் லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் லாக் பண்ணிட்டேன், ஸோ கொஞ்சம் கூட ஸ்க்ரால் ஆகாது, ஷேக்கிங் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் ஹோல்டர் இருக்குல்ல, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரால் ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து ரோல் ஆகிட்டே தான் இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல ரவுண்டாக, இதை வந்து பிடிச்சிட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆயிரும். ஓகே, இப்போ டைட் ஆகிடுச்சு நமக்கு வேணுன்ற அளவுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேயே இவ்வளோ லைட்டுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் இப்போ பாருங்கள், இவ்வளோ லைட்டுக்கு வந்துடுச்சு. தேர்டாக ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தா இவ்வளோ லைட்டுக்கு இருக்குது. கீழே வந்து வச்சு பார்த்தா கரெக்டாக என்னோடய நெஞ்ச ஹைட்டு வருது. ஸோ நம்ம கை லென்த்து பண்ணி தான் எடுப்போம். அப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு. நல்லாவே கொஞ்சம் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு ப்ளூடூத் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேபிளை வந்து இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலோட சார்ஜர் இருக்குல்ல, அதிலிருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணி நம்ம இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் சார்ஜ் போட்டால் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 3-லிருந்து 5 ஹவர் வரைக்கும் தாங்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இது நம்ம மொபைலோட கனெக்ட் ஆகிரும். நம்ம மொபைல் வந்து இதில் நம்ம மவுண்ட் பண்ணிட்டோங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ விழுந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம எப்படி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணியாச்சு, இப்போ லைட்டு பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மொபைலில் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ கனெக்டடுன்னு வந்துருச்சு. இப்போ கனெக்ட் ஆனவுடனே பாருங்கள் ஃபோட்டோ எப்படி எடுக்குதுன்னு. ஓகே, இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஷேக்கிங்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வச்சு நான் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஷேக்கிங் வராமல் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் வீடியோவோட எண்டில் காட்டுறேன். அது என்னென்னா, அது தனியாக தான் பை பண்ணேன். நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க, அப்புறமா ஒரு கிராஃப்ட் வீடியோ எடுக்கிறீங்க, அப்போ வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து குறைந்த பட்ஜெட்ன்றதுனால நீங்கள் இதை பை பண்ணலாம். ஓகே, இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் நமக்கு கீழே மவுண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுன்னு சொன்னல, அந்த ப்ராடக்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டும் தான் நான் ஆல்ரெடி பை பண்ண ப்ராடக்ட்டு. இதில் இதுக்குள்ளே வந்து நார்மலாக அதில் அதுக்கு கொடுத்துருக்குற மாதிரியே மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மொபைல் ஹோல்டர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம் வீடியோஸு. ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு, ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் ஃபஸ்ட் டைம் பை பண்ணேன். இதோட ரெண்டுமே சேர்த்து இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ஐ திங்க் 208 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. ஓகே, இது ஏன்டா பை பண்ணு கேட்குறீங்களா? இதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கிராஃப்ட் வீடியோ குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னா இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிட்டு இப்போ குக்கிங் இந்த இடத்துல பண்ணுறாங்க இல்லை ஒரு கிராஃப்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு தேவைன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து மொபைலை ஹோல்டு பண்ணிக்கலாம். மொபைலை ஹோல்ட் பண்ணிட்டு ஓகே, இதில் நம்ம மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக ஷேக்கிங் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து திருப்பிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட் ஆயிரும் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஷேக்கிங் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது தனியாக வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஒரு மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து இதை மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதை நம்ம இப்போ இதை மட்டும் வாங்கினாங்கன்னா நம்ம வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியாது. இப்போ யூடியூபர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டேபிளாக நிற்க வச்சு எந்த யாரோட ஒரு ஹெல்ப் இல்லாமல் தனியாக நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதை நம்ம இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் இதில் எடுத்த வீடியோஸ் ஃபுட்டேஜே நான் லாஸ்ட்டில் போகிறேன், வீடியோட எண்டில் இப்போ வரோன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்களே பாருங்கள் அதில் எந்தளவுக்கு சேக்கிங்லாம் இருக்குது இல்லைன்றத. ஏன்னா அதோட ஃபுட்டேஜ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் கான்ஃபிடண்ட் வரும், இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு ஓ இதோட ப்ரைஸ் ஒன்றும் சொல்லவே இல்லை. ப்ரைஸ் என்னென்னா 372 ரூபா தான். இதை நான் வந்து எங்கே வாங்கினேன்னா இங்கே பக்கம் இருக்கிற ஷாப்பில் வாங்கினேன். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. அதோட பையிங் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதோட ஃபோட்டோஸ் நான் போடுறேன். நான் அமேசானில் தேடி பார்த்தேன், அமேசானில் தேடி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வந்துச்சு, 600 மேலே தான் வந்துச்சு, 700 வந்துச்சு. நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்தேன், லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷாப் க்ளோஸில் இதோட ப்ரைஸு 388 ரூபாய்க்கு இருக்குது ஃபைனலாக. ஆனால் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறீங்க ஷாப் க்ளோஸ்லன்னா 40 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது நீங்கள் எப்படின்னா 40 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். ஓகே, நான் அதோட பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், இல்லைனா ஷாப் க்ளோஸில் நீங்கள் தேடி பாருங்கள். இந்த மவுண்ட் பண்ணுற இதை சொன்னால இதுவும் அந்த இன்னொன்று கிராஃப்ட் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அதோட பையிங் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த சைடில் போகிறேன் பாருங்கள். இதான் நான் ஷாப் க்ளோஸில் ஆர்டர் பண்ணது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் கிராஃப்ட் வீடியோஸ்க்கு இந்த மாதிரிக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நான் அதில் எடுத்த வீடியோஸ்லாம் போடுறேன், அடுத்த சீன்ஸில் போடுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செல்ஃபி ஸ்டிக்கை என்னோடய கையில் வச்சுட்டு பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் எந்த ஸ்டெப்புமே இன்னும் லென்த்து பண்ணலை. லென்த்து பண்ணாமல் இப்போ மொபைலில் இருக்கிற ஆடியோவில் நான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் லென்த்து போகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் பண்ணியிருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இவ்வளோ லென்த் வருது. இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ணுற பாருங்கள். ஓகே, இதான் செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இவ்வளோ லென்த்துக்கு வருதுன்னா 372 எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, இப்போ பாருங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் வச்சுருக்கேன். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, சி யூ அனதர் வீடியோ. பாய், சைனிங் ஆஃப் விஜய் விவேக்.